வணக்கம் நண்பர்களே, நான் ராஜேஷ் காளியப்பன். இன்வெஸ்டிங் இந்தியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்வெஸ்டிங் இந்தியா அப்படின்னா முதலீடு செய்யும் இந்தியா அப்படின்னு அர்த்தம். நம்ம நிறுவனத்தோட மிகப்பெரிய நோக்கமே வேலைக்கு போகிறவங்களும், அதாவது சம்பளம் வாங்குறவங்களும் ஒரு தொழிலில் முதலீடு பண்ணி அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான். அது எப்படி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட்டு எல்லாத்துக்கும் வரும். அது கண்டிப்பாக நம்மளால் ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்க முடியும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் நம்ம இன்வெஸ்டிங் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம். இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சரூபா ஒரு தொழிலில் போட்டு அதன் மூலமாக ஒரு லாபம் 1000 ரூபா வருதுன்னு வைங்க. இப்போ நான் ஒரு 1 லட்சம் போடுறேன், அதன் மூலமாக ஒரு 1000 ரூபா வருது. அது அந்த முழுக்க 100%, 100%மே அது எனக்கே சேரும். இதே 1 லட்சத்தில் 50,000, அதாவது 50% அமௌண்ட்டை நான் போட்டு மிச்சம் 50,000 ஒரு 2 பேர்த்துக்கிட்ட இருந்து 25,000 வாங்கி மொத்தமாக சேர்த்து 1 லட்சம் போட்டு 1000 ரூபா வருதுன்னு வைங்க. இப்போ நான் 50,000 போட்டேன், அதனால் 50% அந்த லாபத்தில், அதாவது எல்லா செலவும் போக, அந்த லாபத்தில் ஒரு 500 ரூபா எனக்கு வந்துடும். ஏன்னா 50% நான் முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிருக்கேன் முதலீட்டில். அதே மாதிரி அவங்க 25,000 போட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 25% வரும். 1 லட்சத்தில் 25,000ங்கிறது 25%. அதே மாதிரி 1000 ரூபாலையும் அவங்களுக்கு 25%, 250 ரூபா ஒரு நம்பருக்கும், இன்னொரு 250 ரூபா இன்னொரு நம்பருக்கும் போகும். இதே கான்செப்ட் தான் நான் இந்த இதில் கொண்டு வர போகிறேன். இதுதான் பேசிக்கு. இப்போ நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, 2H3 புக் பண்ணியிருக்கேன். அது அடுத்த வாரம் வரப்போகுது. இன்றைக்கி டேட்டு வந்து 8/2023. அடுத்த வாரம் வரும், இன்னும் 1 வாரத்தில் கைக்கு கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம அந்த காரை 2H3 CNG வண்டி, அதை வந்து நம்ம கோடாக்ஸியில் அட்டாச் பண்ணி அதன் மூலமாக நம்ம வருமானம் ஈட்ட போகிறோம். அந்த வருமானத்தை இப்போ நான் ஒரு 2 லட்சம் போடுறேன்னா, 2 லட்சத்தில் இப்போவே 2,03,000 முன்பணம் கட்டியிருக்கேன். அதுதான் பேசிக்கு. அதிலிருந்து தான் எவ்வளோ அமௌண்ட்டு யார் யார் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வர்ற லாபத்தில் பிரித்து கொடுக்க போகிறோம். அதே எக்ஸாம்பிளுக்கு, இப்போ 1000 ரூபா போட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு வெறும் 4 ரூபா 5 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் அது ஒரு 1000 ரூபா நம்ம கையில் இருந்தால், அதன் மூலமாக அது 10 நாள் இருந்தாலும் அதன் மூலமாக நமக்கு ஒரு யூஸ் இருக்காது. இதே நம்ம இதில் இந்த பிஸ்னஸில் போட்டோம்னா ஒரு டெய்லி ஒரு 5 ரூபா தான் வரும், 5 ரூபா 4 ரூபா இந்த மாதிரி வரும். ஆனால் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 10 நாளுக்கு 1 வாட்டி பிரித்து கொடுக்கலான் இருக்கேன். இன்னும் நம்ம கைக்கு கார் வரல, நெக்ஸ்ட்டு வீக்கு வருது. நெக்ஸ்ட் வீக்கு வந்தோன்னா அதுக்கப்புறம் அதை போய் அட்டாச் பண்ணி நான் ஒரு வாரம் இல்லைன்னா 2 வாரம் ஓட்டி எப்படி வருமானம் வருது, அதில் என்னென்ன செலவு போகுது, அப்புறம் லாபம் என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். விருப்பமுள்ள நண்பர்கள் வந்து என் கூட இணையலாம். என் கூட இணைஞ்சு நம்ம இன்வெஸ்டிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஒரு நல்லபடியாக கொண்டு போகலாம். இதன் மூலமாக வேலைக்கு போகிறவங்களும் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம். இது ஆரம்பத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், கொஞ்சம் நல்லபடியாக போச்சுன்னா நாம் அடுத்த லெவலுக்கு போகலாம். ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம கார் வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ போடலாம். நன்றி, வணக்கம்.